தெற்கு ரயில்வேயில் கோவை ரயில்வே ஸ்டேஷன் கடந்த நிதியாண்டில் 325 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி அதிக வருவாய் ஈட்டிய ரயில்வே ஸ்டேஷன்கள் வரிசையில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவை உள்ளடக்கிய தெற்கு ரயில்வேயில் கடந்த நிதியாண்டில் அதிக வருவாய் ஈட்டிய 10 முக்கிய ரயில்வே ஸ்டேஷன்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதிக வருவாய் ஈட்டும் ரயில்வே ஸ்டேஷன்களில் கோவை ரயில்வே ஸ்டேஷன் 3வது இடத்தை பிடித்துள்ளதாக ராக் அமைப்பின் இணை செயலர் சதீஷ் தெரிவித்துள்ளார். சிவனடியார்கள், முருகபக்தர்கள், அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கும் ஆன்மீக விழா பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் பேசும்போது, தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 38688 கோவில்களில் நிர்வாகம் நடத்துவதாக கூறுகின்றனர். அதில் 34119 கோவில்களில் ஒரு நாள் வருமானம் 13.69 பைசா முதல் 27 ரூபாய் வரைதான். இந்த கோவில்களுக்கும் வரி போடப்படுகிறது. கடந்த ஆட்சியில் 2017-18 ஆண்டு 340 கோடி ரூபாய், 2018-19 ஆண்டு 380 கோடி ரூபாய் வரி போட்டுள்ளனர். தற்போது இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததும் 2021 427.87 கோடி ரூபாய் வரி போட்டுள்ளனர். இந்த உண்மை யாருக்கும் தெரியவில்லை. இது மட்டுமல்லாமல் ஆடிட் வரி என அதற்கு ஒரு வரி வசூலிக்கின்றனர். பகைவர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் கூட இந்த அளவு கோவில் மீது வரி போடவில்லை. தற்போது 2000 ரூபாய்க்கு ஓட்டு வாங்கும் ஜனநாயகத்தில் வரி போட்டது மட்டுமல்லாமல் மாதம் கையாடல் குறித்து கண்டறியப்படுகிறது. அரசை தேர்வு செய்து கோவில்களை ஒப்படைக்கிறோம், ஆனால் கையாடல் நம்பிக்கை துரோகம் செய்வது ஏற்க முடியவில்லை. ஒரு டீ விலை 15 ரூபாய், ஆனால் கோவில் வருமானம் 14 ரூபாய் தான். ஒரு நாள் வருமானம் கூட குறைவாக வரக்கூடிய கோவில்களுக்கு வரி போடப்படுகிறது. இந்த கோவில்களுக்கு அதிக வருமானம் வரக்கூடிய கோவிலில் இருந்து பணம் எடுத்து தருவதாக கூறுகின்றனர். இதை செய்ய இவர்கள் யார்? நிறைய பிரச்சனைகள் உள்ளன, வழக்கு போட்டுக்கொண்டே இருப்போம். தமிழகத்தில் கோவில்கள் சம்பந்தமாக எழும்போது பிரச்சனைகளுக்கு அனைவரும் ஒன்றாக நின்று போராட வேண்டும். இதற்காக முயற்சி எடுத்து வருகிறேன் என்றும் பொன்மாணிக்கவேல் கூறியுள்ளார். நடிகர் விஜயகாந்திற்கு மே 9ஆம் தேதி டெல்லியில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுவது குறித்து 3 நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து அழைப்பு வந்ததாகவும், விருதை பெறுவதற்கு வரும் 8ஆம் தேதி டெல்லிக்கு வரும்படி அழைத்துள்ளனர். விருது வழங்கும் விழா 9ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. 2 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பதால் நானும் என் மூத்த மகன் விஜய பிரபாகரனும் டெல்லி செல்ல உள்ளோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனே நிறுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வாயிலாக விளையாட்டுகளில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்டந்தோறும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறும். இந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர் பயிற்சி கட்டணமாக சென்னையில் 500 ரூபாயும் இதர மாவட்டங்களில் 200 ரூபாயும் கட்ட வேண்டும் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்களில் பெரும்பாலானோர் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வருபவர்கள். அவர்களிடம் பயிற்சிக்கு கட்டணம் வசூலிக்க ஆணையம் வெளியிட்ட செய்தி குறிப்பால் விளையாட்டில் ஆர்வம் உள்ள மற்ற மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் விளையாட்டு பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் கோடைக்கால பயிற்சி முகாமுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது. அமைச்சர் உதயநிதியின் செயல்பாடுகளை பார்க்கும்போது தகுதி இல்லாதவர் கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர் திறமைசாலிகளை கூட தகுதியற்றவர்களாக்கி விடுவார். எனவே அரசு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் ரோட்டில் திடீரென சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகன ஓட்டிகள் பள்ளம் இருக்கும் பகுதியை கடக்கும்போது திடீரென பிரேக் பிடித்து வலது பக்கமோ இடது பக்கமோ ஸ்டியரிங்கை திருப்புகின்றனர். இதனால் பக்கவாட்டில் வரும் வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே இந்த சாலையில் வெளிமாநிலத்தில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் 100 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் மின்னல் வேகத்தில் கடக்கின்றனர். தற்போது சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளம் வாகன ஓட்டிகளுக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த பள்ளத்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்படுவதற்குள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் டோல்கேட் நிர்வாகமும்
திடீர் பள்ளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களை அதிகரிக்கவும் புதிதாக தொடங்கவும் விண்ணப்பித்துள்ள கல்லூரிகள் தர மதிப்பீடு மற்றும் இணக்க ஒப்புகை ஆவணங்களை April 30 சமர்ப்பிக்குமாறு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் தேர்தல் வாக்குறுதிகளை அமல்படுத்துவது சாத்தியமல்ல என்று ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். வரும் May 13 ஆந்திரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அந்த மாநிலத்தில் தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 3 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், பள்ளி குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் தலா 15,000 உதவித்தொகை, விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் தலா 20,000 நிதியுதவி உள்ளிட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.